புதிய தமிழகம் கட்சியினுடைய அனைத்து மாவட்ட, ஒன்றிய, நகர மற்றும் கிளையின் நிர்வாகிகள் அனைவருக்கும், அதேபோல தேவேந்திரகுல சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். செப்டம்பர் 11ஆம் தேதி தியாகி இம்மானுவேல் தேவேந்திரனார் அவருடைய 61ஆம் ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சியில் வரலாறு காணாத வகையில் ஏறக்குறைய 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் வெள்ளமாக திரண்டு அஞ்சலி செலுத்த வந்த அனைத்து தேவேந்திரகுலத்தினுடைய நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த 35 வருடங்களாக புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக இந்த விழா முன்னெடுக்கப்பட்டு வெகு விமர்சையாக தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு நடத்தப்பட்டு வருகிறது. தொண்ணூத்தி ரெண்டுகளில் தியாகி இம்மானுவேல் தேவேந்திரர் அவருடைய நினைவிடத்தை கண்டுபிடிப்பதற்கே எங்களுக்கு ஒரு நாள் ஆயிற்று. வளர்ந்து ஓங்கி நின்ற புதர்ச்செடிகளுக்குள், கல்லுக்குள்ளும் கரட்டுக்குள்ளும், அதேபோல மல ஜலங்களுக்குள்ளும் மறைந்து கிடந்த அவருடைய நினைவிடத்தை கண்டறிந்து 1992-93களில் நாம் முதல் முறையாக அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சியை துவக்கினோம். முதலில் 10-15க்கு மேற்பட்ட வாகனங்கள் இல்லை. 2வது வருடத்தில் 50 வாகனங்கள். 1997ஆம் ஆண்டு புதிய தமிழகம் கட்சி டிசம்பர் 15ஆம் தேதி மத்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட பிறகு 1998ஆம் ஆண்டு செப்டம்பர் 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் புதிய தமிழகம் கட்சியினுடைய துவக்க விழா மாநாட்டை ராமநாதபுரத்திலே நடத்தினோம். செப்டம்பர் 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளை தேர்ந்தெடுத்ததற்கு காரணமே தியாகி இம்மானுவேல் தேவேந்திரர் அவர்களுடைய புகழை மறக்கடிக்கப்பட்ட அல்லது மறைக்கப்பட்ட அவருடைய வரலாற்றை மீட்டு கொண்டு வர வேண்டும், தேவேந்திரகுலோட வேளாருடைய அடையாளத்தோடு பின்னிப்படைந்ததுதான் இம்மானுவேல் தேவேந்திரவருடைய வரலாறும் என்ற அடிப்படையில் புதிய தமிழகம் கட்சியையும் தேவேந்திரகுல மக்களையும் எந்த காலத்திலும் பிரித்து பார்க்க இயலாது என்ற அடிப்படையில்தான் புதிய தமிழகம் கட்சியினுடைய துவக்க விழாவே செப்டம்பர் 11ஆம் தேதி அவருடைய கல்லறையில் அஞ்சலி செலுத்தி மாலை மரியாதை செய்து அங்கேயே கொடியேற்றி அதற்கு பிறகுதான் அங்கிருந்து ஏறக்குறைய 50 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தில் சென்று மாநாட்டை துவக்கினோம். எனவே இந்த தியாகி இம்மானுவேல் தேவேந்திரர் அவர்களுக்கு வரலாறு காணாத அளவிற்கு மக்கள் திரளுகிறார்கள் என்று சொன்னால், கடந்த ஏறக்குறைய 30 ஆண்டு காலமாக புதிய தமிழகம் கட்சி எடுத்துக்கொண்ட
முயற்சியினுடைய விளைவே அது. அவருக்கு ஆண்டுக்காண்டு அந்த இடத்துக்கு வந்து பரமக்குடியிலே அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தக்கூடிய எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருகிறது. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்த முடியுமா என்று பல சதிகார சக்திகள் முயற்சி செய்தார்கள். அதற்கு சிலரும் உடந்தையானார்கள். 2011 சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்தன. அந்த சம்பவம் கூட அதனுடைய நோக்கம் என்ன? எப்படியாவது ஒரு கலவரத்தை உருவாக்கி அதற்கு பிறகு அந்த மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை உருவாக்கி அவர்கள் அந்த நிகழ்வுக்கு வந்து சேராமல் வந்து கூட விடாமல் தடுப்பது தான் இந்த 2011 உருவாக்கப்பட்ட கலவரம். ஆனால் ஓராண்டு கூட அவருடைய எண்ணம் நிறைவேறவில்லை. 2013 மீண்டும் வழக்கம் போல மக்கள் என்ன தடை வைத்தாலும் அதையெல்லாம் மீறி மக்கள் கூட ஆரம்பித்தார்கள். இந்த ஆண்டு வரலாறு படைத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நானும் தொடர்ச்சியாக 30 காலத்துக்கு மேலாக பரமக்குடிக்கு வந்து செல்கிறேன். ஆனால் ஏறக்குறைய 10 கிலோமீட்டர் தூரத்திற்கும் சாலையை முற்றாக அடைத்துக் கொண்டு எங்கே அந்த சாலையை பார்த்தாலும் 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டருக்கும் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கும் இரு பக்கமும் பின்னாலே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம், முன்னாலே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் என்று திரண்டது இந்த ஆண்டுதான். என்ன காரணத்தினால் இந்த ஆண்டு எவ்வளவோ நெருக்கடிகள், ஏறக்குறைய 1 மாதத்திற்கு முன்பே 30 கட்டுப்பாடுகளை விதித்து காவல்துறை அறிக்கை கொடுத்தார்கள். சொந்த வாகனத்தை தவிர வாடகை வாகனங்களை வரக்கூடாது, 5 பேர் 6 பேருக்கும் வரக்கூடாது என்ற பல கட்டுப்பாடுகளை வைத்தார். எல்லா கட்டுப்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் அரசு பேருந்துகளில் மட்டுமே 20-30 பேருந்துகள் வந்திருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு சாதாரணமாக கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூட இந்த நிகழ்விலே பங்கு கொள்வது அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள், பெருமை கொள்கிறார்கள் என்பது நேற்றைய முன்தினம் நடந்த அந்த நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டு. என்ன காரணத்தினால் இந்த ஆண்டு இவ்வளவு கூட்டம் கூடியது? இதனுடைய பின்னணி என்னவாக இருக்கிறது? நாம் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு, சரியாக கடந்த 6 தேதி சென்னையில் பட்டியல் வெளியேற்றம், தேவேந்திரகுல வேளாளர்கள் பள்ளர் என்றும் குடும்பர் என்றும் காலாடி என்றும் மூப்பர் என்றும் தேவேந்திரகுலத்தார் என்றும் அழைக்க பல விதமான பட்டப்பெயர்களை அழைக்கக்கூடிய எம்மின மக்களை தேவேந்திரகுல வேளாளர் என்ற ஒரே பெயரிலே அழைத்திடுவதற்கு தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பிக்க வேண்டும். ஆங்கிலேயருடைய காலத்தில் தவறுதலாக பட்டியல் பிரிவிலே தேவேந்திர வேளாளர்கள் சேர்க்கப்பட்டு விட்டார்கள். அதன் காரணமாக இந்த மக்களுடைய வளர்ச்சி அரசியல் தளத்தில், சமூக தளத்தில், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த மக்களை ஆதிராவிடர் அல்லது பட்டியல் பிரிவு அல்லது எஸ்சி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பட்டியலிருந்து இந்த மக்களை விடுவித்து இதர பிற்பட்டோர் பட்டியலில் சேர்த்திட வேண்டும் என்று நாம் 6 அக்டோபர் சென்னையிலே பிரம்மாண்டமான மாநாடு நடத்தினோம். அந்த மாநாடு நடத்திய பொழுது நம்மிலேயே சில பேர், ஐயோ இடஒதுக்கீடுகள் போய்விடுமே என்றெல்லாம் குரல் கொடுத்தார்கள், எதிர்ப்பு குரல் கொடுத்தார்கள். மட்டுமல்ல, அவர்கள் எதிர்ப்பு அரசியல் பண்ணினார்கள், கூட்டங்களை நடத்தினார்கள், மாநாட்டிலே கூட சில்மிசங்களை செய்வதற்கு திட்டமிட்டார்கள். ஆனால் அதையும் மீறி வெற்றிகரமாக சென்னையினுடைய இதய பகுதியாக இருக்கக்கூடிய ஒய்எம்சிஏ ஹாலிலேயே அந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து டெல்லிக்கு சென்று 2 மாதத்தில் டெல்லிக்கு 1000+ விமானத்திலே சென்று அங்கே வந்து மிகப்பெரிய பேரணி. அதற்கு பிறகு
விருதுநகரில் பட்டம்புதூரில் பிரம்மாண்டமான மாநாடு மே 6 தேதி. இவைகளெல்லாம் எதை வந்து கொண்டு சேர்த்தது என்று சொன்னால், இந்த தேவேந்திரோட மக்களை பொறுத்த மட்டிலும் இந்த இடைப்பட்ட காலத்தில் கிடைக்கக்கூடிய இந்த சலுகைகளால் நாங்கள் பெருமை அடையவில்லை, வளர்ச்சி அடையவில்லை, எங்களுக்கு எங்களுடைய வாழ்வுரிமை மீட்கப்படவில்லை, எங்களுடைய பாரம்பரிய அடையாளமான தேவேந்திர குல வேளாளர் என்பதை மட்டுமே நீங்கள் தாருங்கள், வேறு எந்த சலுகையும் உங்களிடத்தில் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் இந்த மண்ணை உழுது பண்படுத்தியவர், எங்களால் எங்களை உயர்த்தி கொள்ள முடியும். ஆனால் இப்பொழுது பட்டியல் பிரிவு ஆதிராவிடர் அரிஜன் என்று தலித் என்று நீங்கள் போட்டக்கூடிய இந்த கை விலங்குகளையும் கால் விலங்குகளையும் மட்டும் அகற்றிவிடுங்கள், நாங்கள் எங்களை முன்னேற்றிக் கொள்கிறோம் என்ற அவர்களுடைய உணர்வினுடைய வடிவத்தைத்தான் நாம் ஒரே வரியிலே பட்டியல் வெளியேற்றம் அடையாள மீட்பு என்று எல்லா இடங்களிலும் சொன்னோம். பெரிய தொலைக்காட்சி நிறுவனங்கள், பெரிய ஊடகங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், செய்தித்தாள்கள் செய்திகளை போடாமல் தடுத்து பார்த்தார்கள், சரி செய்தார்கள். ஆனால் இதையெல்லாம் மீறி கிராமத்தினுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு கூட நாம் புதிய தமிழகத்தினுடைய அந்த எண்ணங்கள், அந்த கொள்கைகள், கோட்பாடுகள், நம்முடைய மக்களுடைய ஏறக்கூடிய 100 கால இந்த ஒளிந்து கிடக்கக்கூடிய, மறைத்து வைக்கப்பட்டிருக்கூடிய, அவர்கள் அமைக்க வைக்கப்பட்டிருக்கூடிய அந்த உள்ள கிடக்கையைத்தான் தலைவர் ஐயா டாக்டர் ஐயா சொல்லுகிறார். எனவே அதில்தான் அதில் எங்களுக்கு 100க்கு 100 உடன்பாடு என்பதை வெளிக்காட்டுகின்ற வகையிலேயே சாதாரண கிராமத்திலே அன்றாடம் கூலி வேலைக்கு சென்றால்தான் அந்த 100, 150, 200 கிடைக்கும் என்ற நிலையிலே இருக்கக்கூடிய பெண்மணிகள் கூட, முதியோர்கள் கூட நேற்றைய முன்தினம் பரமக்குடிக்கு லட்சக்கணக்கிலே திரண்டார்கள் என்று சொன்னால் இதனுடைய வெளிப்பாடு ரிஃப்ளெக்ஷன், எதனுடைய வெளிப்பாடு, எதனுடைய பிரதிபலிப்பு என்று சொன்னால், இனிமேல் நாங்கள் ஒரு நிமிடம் கூட பட்டியல் பிரிவில் இருப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்பதை எடுத்து சொல்வதற்காக மத்திய மாநில அரசுகள் எம்முடைய மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை எடுத்து சொல்வதற்காகவே அவர்கள் வந்திருக்கிறார். இது ஆர்ப்பாட்டம் அல்ல, போராட்டம் அல்ல, ஆனால் கூட்டப்படாமல் கூடியிருக்கக்கூடிய கூட்டம், ஊக்குவிக்கப்படாமல் கூட்டியிருக்கக்கூடிய கூட்டம். இன்னும் சொல்லப்போனால் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அல்லது நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக எங்குமே இதற்கென்று விசேஷமான பிரச்சாரங்கள் எதுவும் செய்யப்படவில்லை. செப்டம்பர் 11 அனைவரும் கூட வேண்டும் என்பது ஒரு அறிக்கையை தவிர, ஒரு செய்தியை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஆனால் ஏன் இத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடுகிறார் என்று சொன்னால், அவர்களுடைய ஒரு குரல், அனைவருடைய ஒரே எண்ணம், ஒரே நோக்கம் பட்டியல் பிரிந்து வெளியேறுவதுதான். எனவே இந்த செப்டம்பர் 11 ஒரு கருத்து அனைவரும், அனைத்து கட்சிகளும், இந்த அரசு மத்திய மாநில அரசுகளும் தெரிந்து கொள்ள வேண்டியது, இனிமேலும் தேவேந்திரோட வேளாளர்களை பட்டியலுக்குள் அழைத்து வைக்க முடியாது என்பதுதான். அவர்கள் பீறிட்டு, அவர்கள் கொந்தளித்து வெளியே கிளம்புவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு உண்டான அடையாளத்தை அழித்து விடுவது ஒன்றுதான் மத்திய மாநில அரசுகளுக்கு அழகு என்பதை சுட்டிக்காட்டக்கூடியதுதான் இந்த செப்டம்பர் 11 பரமக்குடியில் எங்கு நோக்கினும் ஆண் பெண் இளைஞர்களுடைய தலைகளாக தெரிந்தது தேவேந்திரோட மக்களுடைய வெள்ளமாக காட்சியளித்தனுடைய வெளிப்பாடு என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே இதற்கு அடுத்த கட்டமாக இதை நகர்த்தி செல்லக்கூடிய வகையிலே தான் வருகிற அக்டோபர் 6 இன்னும் இந்த தேதி 13 ஆகிவிட்டது, இன்னும் இதில் ஒரு 17 அதிலே ஒரு 5, 22 தான் இருக்கிறது. நாம் திருச்சியில் புதிய தமிழகம் கட்சியினுடைய இளைஞர்கள், 15 வயதிலிருந்து 40 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் எந்த கிராமத்தில் இருந்தாலும் சார், அன்று எந்த வேலை இருந்தாலும் சார், எந்த நிகழ்வு இருந்தாலும் சார், ஆனால் இதில் இந்த அரசியல் மாநாட்டில் கலந்து கொள்வது மிக மிக அவசியம் என்ற அடிப்படையில்
இளைஞர்கள் இப்பொழுதே அதற்கு தயாராகுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னதான் நான் பரமக்குடியிலே லட்சக்கணக்கிலே கூடினாலும் கூட அதை ஒரு சாதாரண அஞ்சலி நிகழ்ச்சியாக கருதுவார்கள். ஆனால் அது அல்ல, நாங்கள் ஒரு தீர்க்கமான முடிவோடு இருக்கிறோம் என்பதை அரசியல் ரீதியாக எடுத்து சொல்வதற்கும் நான் வந்து புதிய தமிழக கட்சி இளைஞர்களுடைய மாநிலந்தழிய முதல் மாநாட்டை அக்டோபர் 6ஆம் தேதி 2018 அக்டோபர் 6ஆம் தேதி திருச்சியிலே கூட்டியிருக்கிறோம். எனவே அந்த மாநாட்டுக்கும் எப்படி இந்த நிகழ்ச்சிக்கு தன்னெழுச்சியாக வந்திருக்கிறோம், யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் வந்திருக்கிறோம், அதே போல நீங்கள் திரண்டு வர வேண்டும். நாம் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோமோ, நம்முடைய எங்கே ஒலித்தாலும் நம்முடைய எத்தனை தரைகள் இருக்கலாம், எத்தனை வாய்கள் வேண்டிருக்கலாம், ஆனால் வெளியே வரக்கூடிய குரல் ஒரே குரலாக ஒரே ஓசையாக இருந்தால்தான் எதிரிகள் நமக்குண்டான அங்கீகாரத்தை அவர்கள் திருப்பி அளிப்பார்கள். எனவே நம்மிடத்திலிருந்து பறிக்கப்பட்டதை நாம் திருப்பி எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம், பறிபோனதை மீட்டெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். எனவே அக்டோபர் 6ஆம் தேதி தான் மத்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நாம் அரசியல் ரீதியாக ஒன்றுபட்டு ஒன்று திரண்டு நம்முடைய கருத்துக்களை மிக வலிவாக எடுத்து வைக்கக்கூடிய நாள். எனவே இந்த அக்டோபர் 6ஆம் தேதி இந்த இளைஞரணி மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கு இப்பொழுதிருந்தே நம்முடைய தேவேந்திர உலக இளைஞர்கள் தயாராகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். வரலாற்றிலே இந்த மகத்தான இந்த செப்டம்பர் 11ஆம் தேதி இந்த நிகழ்வை நடத்தி கொடுத்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல சமூக வலைத்தளங்களில் முதல் முறையாக இந்த ஆண்டு தான் இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் திரளுவதை சமூக வலைத்தளங்கள் பார்த்திருப்பார்கள். நாம் ஏற்கனவே ஒவ்வொரு ஆண்டும் பார்க்கிறோம், ஆனால் இந்த ஆண்டு தான் இந்த அளவுக்கு வந்து தேவேந்திரோட வேளாளர்கள் ஒரு இது வந்து ஒரு ரிலிஜியஸ் ஒரு மதம் சார்ந்த கூட்டம் அல்ல, அதே சமயத்தில் ஒரு அரசியலும் அல்ல, எல்லாருக்கும் அப்பாற்பட்டு ஒரு சமுதாயம் ஒன்று கூடுகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே உலகத்திலேயே இம்மானுவேல் தேவேந்திர அவர்களுக்கு கூடுகிறதுன்னு சொன்னால் அந்த மக்கள் தங்களுடைய உள்ள கிடைக்கைகளை வெளிக்காட்டக்கூடிய தங்களுக்கு ஒரு அடையாளம் மறுக்கப்பட்டிருக்கிறது, அதை திருப்பி தர வேண்டும் என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான். எனவே அந்த செப்டம்பர் 11க்குள் பல்வேறு அம்சங்கள் புரிந்து கிடக்கிறது, அதை புரிந்து கொண்டு மத்திய மாநில அரசுகள் செயல்பட வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோள். அதே போல இளைஞர்களும் இந்த செப்டம்பர் 11 காட்டிய ஆர்வத்தை எழுச்சியை அக்டோபர் 6 காட்ட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.